டிட்டர்ஜென்ட் ஜெல்லு வேறு பொதுவாக இது வாஷிங் மிஷின் சரி நம்ம துணிச்சு வைக்கும்போது ஒரு நாலஞ்சு லிக்விடு போட்டு பண்ணால் துணி வெண்மையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக வெண்மை நிறைய தரக்கூடியது. இதோட ப்ராடக்ட்டு கிச்சன் கிளீனர், இது லெமன்லாம் போட்டிருக்கோம், மிக அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அஜராவோட டிஷ் வாஷ் ஜெல் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்ந்துருக்கு, நல்லாயிருக்கும். இதில் ஒரு ரெண்டு சொட்டு யூஸ் பண்ணால் மற்ற இதை விட இது ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வஜ்ராவோட ஹெனி தேன், இயற்கை முறையில் அதாவது தேனீக்களால் கொண்டு சேகரிக்கப்பட்ட இயற்கை முறையில் நம்ம ப்ராடக்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வஜ்ராவோட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை சூரணம், சுகர் பிபி எல்லா இதுக்கும் இம்யூனிட்டி பவர். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனர், வீட்டு தரையெல்லாம் மிக சுத்தமாக இது வந்து இதுவும் வாசனையாகவும் இருக்கும். வீடே நம்ம நம்ம கமகமான ஒரு வாசனையில் இந்த ஜெல்லு நல்லாயிருக்கும். ஃப்ளோர் கிளீனர், ஆனியன் ஷாம்பு, குஜராவ் ப்ராடக்ட்டு. ஆனியன் ஷாம்பு வந்து டேண்ட்ரஃப், அதாவது நமக்கு முடியில் இருக்கிற அந்த ரொம்ப ஹார்டான இதெல்லாம் கிளியராக இருக்கும். அடுத்து பிரீமியம் ஆயுர்வேதி, அதாவது வந்து நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு பியூர் ஆனி ஷாம்பு, இதுவும் நம்மளுடைய ப்ராடக்ட், ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு, மிக அருமையாக இருக்கும். வஜ்ராவோட டாய்லெட் கிளீனர், மற்ற கிளீனருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், பளபளன்னு இருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், அடுத்த டைம் எப்படி இருக்கு பாருங்கள். வஜ்ராவோட பாத்ரூம் கிளீனர், எல்லா இடத்துலையும் இதை கொஞ்சம் லிக்விடாக இது பண்ணி போட்டு அப்ளை பண்ணி ப்ரஷ் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். பூச்சிகள் கூட அண்டாது இதில், 2-in-1, 3-in-1ன்ற மாதிரி பூச்சிகள்லாம் இதில் பண்ணாது. மற்றபடி இந்த கரப்பான் பள்ளி இதெல்லாம் அண்டவிடாது, இது ஸ்பெஷல் ஐட்டம். அதுக்கு அடுத்தபடியாக இது என்ன தலை ஃபேப்ரிக், ஆமாம் வாசனை தெரியுது, வாசனை துணியெல்லாம் துவைச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு லிக்விட போட்டு அலசும்போது இது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தபடியாக ஆட்டுப்பால் சோப்பு, இது ஆட்டுப்பால்லேருந்து முழுக்க முழுக்க விட்டமின் இ உள்ள சோப்பு. ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்னோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது தான் நம்ம சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள், மிக அருமையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதுக்கடுத்தபடியாக லைம், அதாவது எலுமிச்சம் சோப்பு, இது மற்ற கம்பெனிலாம் எல்லா கம்பெனிலையும் இருக்குது, ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பெஷல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோஸ், அதாவது லாவெண்டர், இதில் பியூட்டி ஷாப், பியூட்டி கம்பெனி நிறையா இருக்குது. குங்குமப்பூ இதெல்லாம் சேர்ந்து, ஆமாம் குங்குமப்பூ சேர்ந்து இதில் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு பிரத்யேகமாக லேடிஸுங்களுக்கு மிக அழகு தரக்கூடிய குளிர் சோப்பு. அதுக்கடுத்தபடியாக சாண்டல், சந்தன சோப்பு, சாண்டல் சோப்பு வந்து மற்ற எல்லா கம்பெனியோட நம்ம இதில் அதாவது ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு வந்து எங்கள்கிட்ட கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் குப்பமேனி சோப்பு, குப்பமேனி சோப்பு என்னென்னா இந்த ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கெல்லாம் இது மிக சிறப்பாக இருக்கும். இந்த சோப்பை நம்ம கிராமத்தில் தான் அந்த குப்பமேனிகள் கிடைக்கும், அதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளி மோப்பொரு வந்து அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும் சுத்தமாகவே. நேச்சுரல் 100% டிஎஃப்எம் வந்து 78% நம்ம சோப்பில் இருக்குது. மஞ்சள், அதாவது எல்லாருமே மஞ்சள் சோப்பு, அதோட சேர்த்து தேங்காய் எண்ணெயும் தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறாங்க, மிக சிறப்பாக இருக்கும் சோப் பார்த்தீங்கன்னா. சோப்பு விதத்துலேயே 2-4-5 ஒரு 8 விதமான சோப்பு இருக்குது. கிரீன் கிராம் இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டிஎஃப்எம் தேங்காய் எண்ணெய் மற்றும் இதில் வந்து பச்சை பயிர் போட்டு அருமையாக போட்டிருக்கிறாங்க சோப்பு ஐட்டம். இது அது பேச, ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் பவுடர்னு சொல்லிட்டு பேஸ் வாஷ், அதாவது கொஞ்சம் டிம்மாக லைட்டாக முகத்தில் இருக்கும்போது அதை கிளியர் பண்ணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி, செல்ஃபி வந்து நம்ம கம்பெனியில் எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பாக சொல்லும்போது எக்ஸ்ட்ரா பவர், நார்மலாக இருக்கிறத விட இது இயற்கை முறையில் ஒரு காடுகள்லேருந்து எடுக்கப்படுற
இது 10 கிராமே பார்த்தீங்கன்னா 950 ரூபா வரும் இல்லைங்களா. மிக சிறப்பாக இருக்கும் அருமை. வஜ்ரா பொருளை ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள்.